வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா. அந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போறேன்னா, ஆக்டர் ஷாருக்கான் அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்குன்னு சொன்னாங்க. அகமதாபாத்தில் இருக்க ஒரு இடத்துல தான் வந்து தனியார் மருத்துவமனையில் இவர் சிகிச்சை எடுத்திருக்கான்னு சொல்லி தகவல் வெளியாச்சு. இரண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் இருக்க மேட்ச்னு பார்க்க போயிருக்காரு. கொல்கத்தாக்கும் ஹைதராபாத்துக்கும் வந்து ரெண்டு பேத்துக்கு செமிஃபைனல் மேட்ச் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அது ஃபைனலுக்குள்ள யார் வராங்களோ டிசிஷன் எடுக்கிற மேட்ச் நடந்துச்சு. அதில் முக்கியமாக இருக்க நம்ம ஷாருக்கான் அவங்க போயிருக்கான்னு சொன்னாங்க. ஷாருக்கான் அவங்க மேட்ச் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனல் முடியும் போது அவங்களுக்கு உடம்பு சரியாம இருக்கு. நீர் சத்து குறைவு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் இருக்க தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்னு சொல்லாங்க. இப்போ அவரோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனே அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம ரசிகர்கள்லாம் தவித்து போனாங்கன்னு சொல்லாங்க. இப்போ அதைப்படி தகவல் வந்து வெளியே இருக்குன்னு சொல்லாங்க. இவருக்கு வந்து நீர் சத்துப்பாடு குறைவு ஏற்பட்டிருக்கு, அதே மாதிரி ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டு மூணு ரீசன்னால இவர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி தகவல் வெளியாச்சுன்னு சொல்லாங்க. இப்போ இவர் பூர்ணமா குணமாகி இப்போ வீடு திரும்பி இருக்காருன்னு சொல்லி ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. இந்த தகவலை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் கருத்தை வந்து கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஆக்டர் ஷாருக்கான் இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்லி தகவல் வெளியே இருக்குது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிற உங்கள் கருத்தை வந்து சொல்லுங்கள். இப்போ அகமதாபாத்திலேருந்து நேராக வீடு திரும்பி போயிட்டாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை அவங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.